ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பேசிக்கு. மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் ரசிகன் ஆர்க் பிரைமல் ஃபியர் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். கடைசி எபிசோடில் பார்த்தீங்கன்னா செலசியல் கிரியேச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம டெமானிக் கிரியேச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ண போகிறோம். ஆமாங்க. ஸோ டெமானிக்கில் என்னென்ன கிரியேச்சர்ஸ் இருக்கும் நிறையா பார்த்தீங்கன்னா டெமானிக்கில் நம்ம டேம் பண்ணது இருக்கு. ஸோ அந்த கிரியேச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு இதுவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் எடுத்துகிட்டு போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ போல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேஓஸ் பியை தான் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஏன் கேஓஸ் பியை காணோம், அதை தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். கேஓஸ் பியை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சரி கைஸ், வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெமானிக் கிரேசரை டேம் பண்ண போய்க்கலாம். கைஸ், நம்மளுடைய ஃபஸ்ட்டு டெமானிக் கிரேசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டெமானிக் பேரஸரை தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ண போகிறோம். ஒரே ஒரு இன்னும் கீழே அட்டாக் பண்ணுறவங்க வந்துட்டு இருக்கானுங்க. அடி மேலே வாங்கடா அடி. இங்கே வேறு ப்ரைமல் டைனோசர் வேறு நம்மளை பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கு. இருங்க, இதை பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சு விட்றலாம். போட்டுடுற அடி, இங்கே அவசியத்தானே இல்லையா? அவ்வளோதான், ரெண்டு ப்ரைமலையும் பார்த்தீங்கன்னா போட்டு தெளியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எவனோ அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பான் போல இருக்குது. ஆமாங்க, ராப்டர் எவனோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டே, அவனை அட்டாக் பண்ணாதான். ஏன் அவன் திருப்பி அட்டாக் பண்ணாமல் வேடிக்கை பார்த்துட்ருக்கான் பாருங்களேன். என்னாச்சு, என்ன அட்டாக் பண்ணலாம்லடா? ஐயோ, இவனுக்கு வேறு ஹெல்த்து, அவனுக்கும் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு செத்தான் நினைக்கிறேன். இப்போ என்ன அட்டாக் பண்ண வராமல் பாருங்களா, இன்னும் வந்து நீ அந்த ராப்டர் அட்டாக் பண்ண வராமல் இருந்துக்கிட்டு இந்த ராப்டர் வாங்கிக்க. ராப்டர் வா, ராப்டர் வா, ராப்டர் இப்போ அட்டாக் பண்ண. அப்படி போட்டுடுறான் அந்த ராப்டரை. இன்னும் வந்து நீ அமைதியாக இருந்துட்டு இப்போ களத்தில் இறங்கி அடிச்சிட்ருக்கான் பாருங்களேன். ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. ப்ரைமல் ராப்டர் போடு போடு, அவ்வளோதான், ப்ரைமல் ராப்டர் செத்துச்சு நினைக்கிறேன். ஆனால் இன்னுமே டஃப் கொடுத்துட்ருக்குது பாருங்களேன். அவ்வளோதாங்க, செத்து போச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் எனக்கு டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. இல்லைங்க, எனக்கு டேமேஜ் ஆகிட்டுருக்கு. ஐயோ, அந்த தீயில் பட்டுருக்கு, அதனால டார்பர் விட்டானே படலையா? இப்போ பட்டுச்சு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதான். ஸோ இவனுக்கு டார்பர் பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன் தான் டார்பரு. இங்கே பாருங்கள், இவன் தான் டெமானிக்கோட பவர். புல்லட் பார்த்தீங்களா எப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கான், வேறு லெவலில் போட்டுட்ருக்கான்ல. ஸோ இது சீரியஸ்லி இது பேரஸரோட பவர். இன்னும் 2-3 பவர் போடுவாங்க டெமானிக் பேரஸர் பார்த்தீங்கன்னா. ஸோ 1.1 இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 400,000 டார்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியது. என்னது ஹோட்ஸா? ஏதோ இன்னொன்று, ஏதோ 54 செகண்ட் ஏதோ டைம் ஓடிட்டு இருக்குது பாருங்களேன். அது பவர் டவுனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் இது. ஸோ நம்ம ப்ரோஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ ஆர்ஜினை பொறுத்த வரைக்கும் அதுதான் ப்ரோ, டைம் முடிஞ்சிச்சுனாலும் நீங்கள் அதோட ரேஞ்சில் இருந்தீங்கன்னா டார்பர் பார்த்தீங்கன்னா நிற்காமல் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரியலைங்க, மெத்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 30 செகண்ட் தான் ஏறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக எனக்கு தெரில. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இவனும் மயக்கப்பட்டு உள்ள போகிறான். இன்னும் ஒரே ஒரு 100,000 மட்டும்தான். கமான், அவ்வளோதான் கைஸ். அவனும் பார்த்தீங்கன்னா மயக்கப்பட்டு வந்துட்டான். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் பண்ணிடலாம். டெமானிக்கிபிள் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று வச்சா போதுமாம்மா. டெமானிக்கிபிள் கிபிள்னு போடு. டெமானிக் கிபிள் ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா வச்சோம்னா போதுமாம்மா. ஓகே, கிபிளும் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சாச்சு. அவனையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு கிரியேச்சரும் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியாச்சு. ஸோ இவனையும் பார்த்தீங்கன்னா கிரியப்பல் ஏற்றிட்டு வாங்க கைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டைம் பண்ண போகலாம். கைஸ் நெக்ஸ்ட்டு யாரை டைம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இவனை தான். போன டைம்லாம் இவனை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா டெமானிக் கேப்ரோசஸ், அவனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் பண்ண போகிறோம். கீழே போனோம்னா நம்மளை அப்படியே கவ்வி தூக்கிடுவாங்க. ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் நம்ம இது பண்ணோம். போய் கொஞ்சம் பொறுமையாக. ஐயோ, நான் கீழே போனால் நான் செத்தங்க. இருங்க, இவனை வேறு பேசியில் போடணும். இவனையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேசியில் போட்டலாம். சப்போஸ் அவன் எனக்கு இது அட்டாக் பண்ணான்னு வைங்களேன், இவன் திருப்பி இது பண்ணக்கூடாது, அதுக்காகத்தான். ஓகே, 50 போடுறான் பாருங்க புல்லட்டேன், நான் வாங்கிக்கேன். ஓகே, டார்பரும் பார்த்தீங்கன்னா போட்டேங்க. எங்கே போனான்? ஐயோ, புகைக்குள்ளே பூந்துட்டான் போல இருக்கேன். ஏதா அங்கே சுற்றிட்டுருக்கான் பாருங்க. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா 700,000 பார்த்தீங்கன்னா டார்பரு. எங்கடா போய்கிட்டு இருக்கேன், என்ன ஸ்பீடுன்னு பாருங்களேன். கிரவுண்டில் மட்டும் போனீங்கன்னு இங்கே அவங்களை அப்படியே கடிச்சு தூக்கிடுவான். இவன் முதல்ல மாதிரியே இருப்பான். இன்னொரு இதுங்க, இன்னொரு டைப்பு, முதலே வேறு டைப் ஆட்டிருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 300,000 பார்த்தீங்கன்னா டார்பர் ஏறிட்டுருக்கு. பவர் டவுனில் தான் இருக்கானா? ஓகே ஓகே கைஸ், இவனோட பவர்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். கடைசியாக எல்லா டைனோசரும் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிவிட்டு. ஸோ இவனுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பவர் போடு. டெமானிக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பவர் போடுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் டம்மு டும்மாச்சு போட்டுட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் செலசியலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வெறும் அந்த ஃபயர் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். ஆனால் டெமானிக்கை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன குண்டாச்சு போடுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிபிள் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிடலாம். அவ்வளோதான், மயக்கம் போட்டு விழுக்க போகிறான். கமான், ஃபைனலி அவனும் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு வந்துட்டான். சரி கைஸ், இப்போ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிபிளை வச்சு டேம் பண்ணிடலாம். கிபிள் ஸ்பிளிட் 1. ஓகே, அதையும் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணியாச்சு. ஃபைனலி இவனையும் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியாச்சு, வேற லெவல். சரி கைஸ், இவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேப்பில் ஏற்றிட்டு. சரி கைஸ், நெக்ஸ்ட் டைனோசரை நம்ம டேம் பண்ண போகலாமா? வாங்க போகலாம்.
கைஸ் நெக்ஸ்ட் என்ன கிரியேச்சர் ஜெயம் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, லைவ்ல ரொம்ப நேரமா நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்பேம் பண்ணிட்டே இருந்தாங்க கமெண்டை. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோல் ரேட் டைம் பண்ணுங்க, ரோல் ரேட் டைம் பண்ணுங்கன்னு. ஸோ அந்த ப்ரோ சொன்ன மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் ரேட் தான் பார்த்தீங்கன்னா டைம் பண்ண போய்கிட்டு இருக்கோம். கைஸ் ரோல் ரேட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இவனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டைம் பண்ண போகிறோம். டே பவருக்கு இது போட்டுறாதா டே, என்ன எழுந்திரிச்சு? ஆமாங்க, பவர் போடுறாங்க, இந்த வாங்கிக்க. ரோல் ரேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டார்பர் போட்டாச்சு. அவன் என்ன நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவான் போல இருக்குது. சரி நம்ம மேலேயே நின்றுக்குவோம், இப்போ என்ன பண்ணுவான்னு பார்ப்போம். எல்லாத்துக்கும் சிம்பிளான ஒரே ஒரு ட்ரிக்கு தான் நான் யூஸ் பண்ணி டைம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இப்படி மேலே போய் நின்ட்டுன்னுவீங்களே, அவனு எல்லாம் கீழேயே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இதை யூஸ் பண்ணி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டார்பர் ஏறிடும் அர்ஜினோடது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40 செகண்டாச்சும் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம 40 செகண்ட் மேலே இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தோம்னா போதும். கைஸ் இவனுக்கு பார்த்தீங்கன்னா டார்பர் 1.3 மில்லியன் பார்த்தீங்கன்னா டார்பர். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பாதி டார்பர் 750,000 மேலே பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா பவர்ட் அப்பில் தான் இருக்கான். பவர்ட் அப்பில் பயந்து ஓடுவான் நாட்டுருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சுற்றி தக்க 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 தக்கன்னு பார்த்தீங்கன்னா தீ எரிஞ்சிட்டு இருக்கும் போல இருக்கு. ஸோ அவ்வளோதான், மயக்கம்பட்டு விழுக்க போகிறான் இவனுக்கு. ஆமாம், இப்போ ஒரு பவர் போட்டான்ல, அந்த ஒரே ஒரு பவர் தான் டம்முன்னு நம்ம செலசியல் அலோசரஸ் போட்ட மாதிரி டெமானிக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ போடுவான். ஆனால் அது சரியான பூம் எஃபெக்டாக இருக்குங்க. என்ன சொல்கிறேன்னா பெருசாக வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இவனும் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு வந்துட்டான். 2 கிபிள் வேணுமா? வாங்க டக்குன்னு. ஏய் என்னடா எந்திரிக்கிறேன், ஏன்டா டே? சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு கிபிளை நம்ம மூவ் பண்ணி வச்சிடலாம். கிபிளில் ஸ்பிளிட்டு 1, அதே மாதிரி ஸ்பிளிட்டு 1. ஸோ 2 கிபிளையுமே பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சாச்சு. ரெண்டையுமே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டைம் ஆகிட்டான். ஸோ இவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியாப்பெல்லாம் ஏற்றிடலாம். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டைனோசர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தோனி டிராகன் நம்ம டேம் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் டேம் பண்ணுறேன்னா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தோனி டிராகனெலாம் இந்த இடத்துல எங்கே வேணாலும் நம்ம ஸ்கேனிங்கே யூஸ் பண்ண வேண்டியதாக தான். இங்கே பாருங்கள், தோனி டிராகன் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் 8வது லெவலு. ஓகே, இவனை கூட டைம் பண்ணலாம், 2 கிப்பெல்லாம். ஓகே, இவனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பவர் தான். சரி டேம் பண்ணி பார்ப்போம், மேபி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவான். அதனால் தோனி டிராகனுக்கு பார்த்தீங்கன்னா டார்பர் விட்டாச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோலும் இருக்க மாட்டிருக்குதுங்க. ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன் பார்த்தீங்கன்னா டார்பரு. ஸோ 2 கிபிள் வச்சு தான் பார்த்தீங்கன்னா டைம் பண்ண முடியும். இவன் எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா இங்கே பாலைவனத்தில் சுற்றிக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஸோ கணக்கிலேயே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா. தோனி டிராகன் பார்த்தீங்கன்னா லிசார்டு தானே, என்னமோ லிசார்டுன்னு இன்னொரு பேர் சொல்லுவானுங்க. டிசர்ட் லிசார்டா ஏதோ சம்திங் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. இந்த ஏரியாவில் ஏதோ சுற்றிட்டு இருப்பான். ஆல்ரெடி டைம் பண்ணி வச்சுருக்கேன், பட் இருந்தாலும் எதுக்காக டைம் பண்ணுறேன்னா நம்ம ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மிகப்பெரிய டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் பண்ண அத்தனை கிரியேச்சரையுமே நம்ம இது பண்ணும், லெவலப் பண்ணி அதை ஹீல் பண்ணி ஆர்மி ரெடி பண்ணி. ஐயோயோ, இதுக்கப்புறம் இருக்கிற பாஸ் ஃபைட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக நிறையா ஆர்மி தேவைப்படும் நினைக்கிறேன். மேபி நம்மளுடைய ஸ்கெலிட்டனைஸ்டு ட்ரக்ஸ் அந்த 2-3 ஆளுக்கு நம்ம பெரிய ஆளுக்கு வச்சுருக்கோம்ல, அதுவே போதும் தான். பட் இருந்தாலும் இவனெல்லாம் டேம் பண்ணலின்னு ஒன்று இது வந்துருக்கூடாதுல்ல, அதனால தான் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி கைஸ், அவ்வளோதான், இவனும் பார்த்தீங்கன்னா மயக்கம்பட்டு விழுக்க போகிறோம். டக்குன்னு வாங்க, இவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிட்டு வந்துடலாம். கிபிளில் ஸ்பிளிட்டோன்னு 2 கிபிள் தானே கேட்டிருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கிபிளையும் மூவ் பண்ணி வச்சாச்சு. ஃபைனலி தோனி டிராகனையும் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணியாச்சு. தலைவரே வாங்க வாங்க, நீங்கள் அப்புறமேல இது பண்ணுங்கள். சரி கைஸ், வாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்கிற நம்ம டைம் பண்ண போகலாம். கைஸ் நெக்ஸ்ட் என்ன கிரியேச்சர் டைம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்ப் டாக் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா செம க்யூட்டாக இருப்பாங்க. என்னடா மேலே ஆனந்து பார்த்துட்ருக்கேன். ஐயோ ஐயோ, ஓவர் பவரில் இருப்பான் நாட்டிருக்கேன். ஏன் அவன் எப்படிங்க நான் டைம் பண்ண போகிறேன்? மேலே வந்தானாச்சு, பரவாயில்ல, மேலே வாடா மேலே வாடா, தயவுசெய்து மேலே வந்துடுறான். டே அதுலேயே இது செத்துற போகிறான்டா, அட்டாக் பண்ணுவானா என்ன? இன்னும் எப்படி டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான்? டே கொஞ்சம் பொறுமையாடுறான், வந்தோன்னு என்ன அட்டாக்கு? இவங்க கீழே போய் தான் நம்ம அம்புடணும், வேறு ஆப்ஷனே இல்லை. வேறு இப்படி இருக்காங்க. டார்பர் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஸோ டார்பர் பார்த்தீங்கன்னா ஏறி எடுத்து இருக்குது. சைஸு தக்களிக்குன்னு இருக்கிறனால கரெக்டாக டார்பர் விடுறதுல பார்த்தீங்கன்னா மேலேருந்து எய்ம் பண்ணி சுடுறது ரொம்ப 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 கஷ்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் கீழே போனேன். கீழே போய் நின்று சொல்லலான்னு பார்க்கல, அவன் என்னென்னமோ சுத்தட்டாக்கெல்லாம் போட்டுட்ருக்கான். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா 565,000 பார்த்தீங்கன்னா டார்பரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா டைம் ஆக போகிறான். ஏங்க சாதாரண டாக் புல் டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் பவர்டாக இருக்கும் போல இருக்கே டெமானிக்கில். கைஸ் அதுக்கப்புறம் டெமானிக் எல்லாத்தையும் எவால்வ் பண்ணும், செலசியில் எல்லாத்தையும் எவால்வ் பண்ணும். ஐயோ யோ, இன்னும் எக்கச்சக்கமான வேலை பார்த்தீங்கன்னா இருக்குது. எல்லாத்தையும் எவால்வ் பண்ணி வச்சோம்னா தான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் பவர்ட்டு. ஸோ நார்மல் டெமானிக்கு யூஸ் பண்ணுறத விட எவால்வ் பண்ணி யூஸ் பண்ணோம்னா இன்னுமே டபுள் மடங்கு பவராக இருப்பான். மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 300 லெவலில் போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அதையுமே படப்பட அவனுக்கு இன்னுமே ஹெல்த்து இதெல்லாமே எக்ஸ்ட்ரா போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே எவால்வ் பண்ணும். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம தனியாக பண்ணுவோம், ஓகேங்களா? இந்த இதில் நம்ம டெமானிக்கு மட்டும் டைம் பண்ணுவோம், அதுக்கே டைம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைனலி நம்ம பார்த்திங்கன்னா பல்பாக்கும் பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு வந்துட்டான். இவனுக்கு எவ்வளோ கிபிள்? ஒரே ஒரு கிபிள் வச்சா முடிச்சா?
ஓகே கிபிளில் ஸ்ப்ளிட்டு ஒன்று ஓகே அந்த கிபிளையும் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு. ஃபைனலி இவனையும் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியாச்சு, வேற லெவல். சரி கேஸ் வாங்க நெக்ஸ்ட் கிரியேச்சரை நம்ம டேம் பண்ண போகலாம். கேஸ் நெக்ஸ்ட் இது ஒரு டிஃப்ரெண்டான கிரியேச்சராக இருக்குது. இந்த கிரியேச்சரை நம்ம இதுக்கு முன்னாடி டேம் பண்ணலி நினைக்கிறேன், ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண போகிறோம். ஸோ டெமானிக் க்ளோட் இல்லாமல் ஓவர் பவராக தான் இருக்கும் போல இருந்தால் வாங்கிக்க. ஐயோ என்னங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகே டார்பர் பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். ஏன்னா தக்களி கூண்டு பள்ளி மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் என்ன அட்டாக்கு, சரியான அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் டேமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு ஆகல, பட் ஒரு மாதிரி சம்திங் பார்த்தீங்கன்னா ஆகிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவனும் பார்த்தீங்கன்னா பவர் டப்பில் தான் இருப்பான் போல இருக்குது. வந்து டெமானிக்கோட ஃபயர் போட்டுக்கிட்டு இருந்தான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா டார்ப்பர் எங்கே அவர் நிமிஷம் சொல்கிறான், 300,000 பார்த்தீங்கன்னா டார்ப்பரு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 லட்சத்துக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா டார்ப்பர் ஏறிடுச்சு. ஸோ நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா அவனை டேம் பண்ணிடலாம். இவன் மேலெல்லாம் ரைட் பண்ண முடியுமா என்ன, எங்கள் தக்களிக்குன்னு இருக்கா. மேபி நம்ம இதுலக்கு இது வச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க, நம்ம சோல்டருக்கு இது வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இவன் மேலே ஏறி ரைடெல்லாம் பண்ண முடியாது. டே 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 என்னங்க இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான், அங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கான்னு. கரெக்டாக மயக்கம் போடையில் ஆனால் சிறு ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்மகிட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது, நம்மளாம் ஜியாண்டு வீடா அது கேஓஸ், அவ்வளோதான் மயக்கம் போட்டு வந்துட்டான். வாங்க இவனையும் டேம் பண்ணிடலாம். இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிபிள் தான் வைக்கணுமாம்மா. ஸோ அந்த கிபிளையும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிடலாம். கிபிள் ஸ்ப்ளிட்டு ஒன்று ஓகே இவனுக்கும் பார்த்தீங்கன்னா கிபிளை வச்சு விட்டாச்சு. என்ன சாப் ஓகே என்ன டெமானிக்கு க்ளோட் ஆகலாண்டி ரைட் பண்ணலாம் தான் போல இருக்குதுங்க மலை ஏறி. சரி சின்னடா அது, சரி இருங்க நான் இது கடைசியாக வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். சரி கைஸ் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிரியேச்சரை டைம் பண்ண போகலாம். கைஸ் நெக்ஸ்ட் யாரை டைம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இவனை தான் பார்த்தீங்கன்னா டைம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி லைவில் ஏதோ நம்ம ப்ரோ சொல்லி ஆல்ரெடி ஒன்று டேம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு இந்த கிரியேச்சராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக எனக்கு தெரில. சரி வாங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம டேம். ஐயோ ஏங்க தப்பான ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நான் இறங்கிட்டேங்க. டே என்னடா குதிக்கிற, டே 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 நான் அவ்வளோ ஒருத்தரில் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக நான் ஒன்று டேம் பண்ணி போகிறதா வந்திருக்கேன். ஓகே டார்பர் பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். ஏன் தக்களி கூண்டு ஆட்டுக்குட்டியெல்லாம் எல்லுங்க இப்படி போட்டு அடிச்சிட்ருக்கு, பேர் வச்சுட்டு டெமானிக்கு எறும்புன்னு வந்துச்சுன்னா கூட எறும்பே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூறாவளி மாதிரி அடிக்கும் போல இருக்குது. ஸோ இந்த டெமானிக்கு இதை பார்த்தீங்களா, அது என்னது சைனு வரணும். எங்கடா ஓடுறேன், இவ்வளோ ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கு, என்னத்தை அட்டாக் பண்ணுறக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோ, இல்லை மயக்கம் போடுறேன்னு பயந்து ஓடுதோ. ஏன் ஆட்டுக்குட்டி தான் நாட்டிருக்குதுங்க, சைன் போன் பார்த்தா சைன் ஹார்ன் பார்த்தான், சின்ன ஆட்டுக்குட்டி தான் நாட்டிருக்குது பார்த்தான். சவுண்டு இதை சைஸு இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கல, சின்ன ஆட்டுக்குட்டி எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கும் போல இருக்குது, அதே சமயம் ஓவர் போடாமல் இருக்கும் போல இருக்குதுங்க. உங்கள் பாருங்கள் காலை இப்படி பண்ணிட்டு வந்து முட்டைவெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. தலைவரே தலைவரே நீங்கள் எங்கே ஓடினாலும் நான் விடமாட்டேன். இன்னுங்க சொருன்னு வரான், வந்த செகண்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா யூடர்ன் போட்டு போகிறாங்க வேறு லெவல். அங்கே பாருங்கள் இந்த டைரக்ஷன் போகிறான்னா டக்குனு யூடர்ன் போட்டு இன்னொரு பக்கம் போகிறான், அது ஆட்டுக்குட்டியோட ஸ்பெஷல் திறமை. ஓகே மயக்கம் போட்டானே என்ன, ஃபைனலி இவனையும் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டாச்சு. ஒரே ஒரு கிபிள் தாம்மா, வாங்க டைம் பண்ணிடலாம். ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி முட்டாயிட்டு டானா டானா டன் டான் டான் ஏதோ பாட்டு இருக்குமே. ஓகே இவனையும் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியாச்சு. சே செம க்யூட்டியா வாழாட்டிக்கிட்டு இருறா, வந்து நான் உன்னை வச்சுக்கிறேன், ஐ மீன் டேம் பண்ணி ஐ மீன் ஓட்டி என்ன பவரும் டெஸ்ட் பண்ணுறேன். சீரியஸ் நெக்ஸ்ட் கிரியேச்சர் டைம் பண்ண போவோம், வாங்க போகலாம். கைஸ் இப்போ டேம் பண்ண போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி பனிப்பிரதேசத்தில் எக்கச்சக்கமான டைம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ அவனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ண போய்கிட்டு இருக்கோம். ஓகே கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவனை கண்டுபிடிச்சாச்சு. டெமானிக் மெகாத்திரியம் என்னங்க நான் இறக்கி விட்டுருச்சு, ஃப்ரீஸ் ஆயிடுச்சா, ஆட பாவிகளா நீங்கள் இப்படி டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு, எங்கே போச்சு நம்மால். ஐயோ ஐயோ டே உனக்கு பேசிவில் தாண்டா போட்டிருந்தேன், என்னடா டே இப்படி அடித்து ஒரே அடியில் முடிச்சுட்டாங்க நம்மால் டெமானிக்க. நீ மறுபடியும் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம்டா, டே 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 ஒரு நிமிஷம் நில்றேன் நான் சத்துருவனாட்டிருக்கேன், இருங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீல் பண்ணிக்கலாம், டக்குன்னு ஹீல் பண்ணுறான். அப்பா ஃபைனலி ஹீல் பண்ணியாச்சு. ஏன் இவனை பேசிவில் தான் நான் போட்டிருந்தேன், மிசில் பேசிவ் தானே வந்தான் அட்டாக் பண்ணான், டம்முன்னு ஒரே ஒரு சவுண்டு தான் கேட்டுச்சு, என்னாச்சுன்னு தெரில. மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டான் போல இருக்கு. சரி வாங்க இன்னொரு நம்ம கிரியேச்சர் தான் பார்த்தீங்கன்னா தேடி போகணும். கைஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இருக்குது, டெமானிக் பண்ணிக்குட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. சரி இதை டைம் பண்ணிட்டு கூட நம்ம அதை டைம் பண்ணலாம். சரி வாடா 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 தலைவர் இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஓகே டார்பர் பார்த்தீங்கன்னா விட்டாச்சு. ஸோ இவன் ஹீல் பண்ணுவான்னு தான் நினைக்கிறேன், இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, பன்னிக்குட்டி ஹீல் டேவாடூன் டேஆடூன் தானே டேவாடான் தான். ஸோ இவன் டெமானிக்கில் பார்த்தீங்கன்னா கிரியேச்சர் இருக்கான் நாட்டிருக்கு. ஸோ நான் அப்படியே வந்தேன் இருந்தான், சரி இவனை டேம் பண்ணிடலான்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டேம் பண்ணிட்டேன்.
ஐ மீன் டார்பர் விட்டுட்டேன். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா 119,000 பார்த்தீங்கன்னா டார்பரு, பார்த்தீங்கன்னா 50,000 பார்த்தீங்கன்னா டார்பர் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இதே விட்டுருக்கலாங்க. ப்ரைமலேரம் ரெண்டு விட்டுருந்தோம்னாவே பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டிருப்பான். ஆர்ஜி நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற நேரம் நம்ம ஒரு ரெண்டு ப்ரைமலேரம் விட்டு பார்த்தீங்கன்னா மயக்கம் போடவே வச்சுருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். கைஸ் அவ்வளோதான் கைஸ், அவன் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுப்புறான். கடைசி ஒரு 10,000 என்பது தான் டார்பரு. கமான் சீக்கிரமாக மயக்கம் போட்டு விழுறான். டேமெண்ட்டு போய் இன்னும் 2-3 டேமெண்ட் வேண்டிய இருக்குது. ஓகே, இவனும் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிபிளில் ஸ்பிளிட்ஸு 1. ஓகே, கிபிளையும் பார்த்திங்க ஒரே ஒரு கிபிள் தானே கேட்டுச்சு. எஸ் ஒரே ஒரு கிபிள் தான். ஓகே ஃபைனலி நான் ஒன்று தேடிட்டு வந்தான். இது ஒன்று இருக்குது. சரி எனிவே எப்படியோ டெமானிக் கிரியேச்சர் டேமெண்ட்னா சரி தான். ஓகே கேஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெமானிக் மெகா தெரியம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. டெமானிக் மெகா தெரியாமல் வாங்க 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 வந்துடுவான். வருது வருது, பவர் போட்டுற மாட்டிருக்கே. இதை வாங்கிக்க. டார்பர் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. நல்ல வேலை டேமேஜ் ஆச்சா என்ன? ஆமாங்க, டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஏதோ இவனும் குண்டு டம்முன்னு ஒரு மாதிரி போட்டுட்ருப்பான்ட்ருக்கு. நம்ம ஒரு மெகாத்திரியம் டேமன்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங் எபிசோடப்போ. அது பஃபூன் மெகாத்திரியமாக இருக்குமோ ஒரு வேலை? எஸ் மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜோக்கர் மாஸ்க்கு தொப்பியெல்லாம் போட்டுருந்தான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ தான் கைஸ் நம்ம இதுக்கு முன்னாடி டேமன் இருக்குமான்னு எனக்கு ஞாபகமே இல்லை. மேபி டேமன்னால் பண்ணியிருப்பேன். ஸோ யாருன்னா டெமானிக் மெகாத்திரியம் 565,000 பார்த்தீங்கன்னா டார்பரு பவர் டப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கான். இவனும் கிட்டத்தட்ட சும்மா அந்த நார்மல் பவர் தான், ரொம்ப ஓவர் பவர் போட மாட்டான். பட் ஓரளவுக்கு டம்முன்னு போட்டான் பார்த்தீங்களா, ரோல் ரேட் போட்ட மாதிரி அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போட்டுட்டுருப்பான் போல இருக்குது. பிளீஸ் அவ்வளோதான் பிளீஸ், 400,000 பார்த்தீங்கன்னா டார்ப் போட்டுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே 100,000 தான் பார்த்தீங்கன்னா டார்ப் இருக்குது. கமான் சீக்கிரம் மயக்கம் போட்டு விழுகிறான். ஃபைனலி அவனும் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டான் வேறு லெவலில். சரி கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவனை இது பண்ணிடலாமா, டேம் பண்ணிடலாம். ஸோ கிபிள் பார்த்தீங்கன்னா 2 வைக்கணும் மாட்டிருக்கு. கிபிள்னு சர்ச் பண்ணு, ஸ்பிளிட்டு 1, அதே மாதிரி ஸ்பிளிட்டு 1 மூவ் மூவ் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சாச்சு. ஃபைனலி அவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பண்ணியாச்சு. கைஸ் இன்னும் ஒரு 2-3 கிரியேச்சர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் நம்ம தேடி டீம் பண்ணோம்னா வேலை முடிஞ்சு. கைஸ் இப்போ யாரை டீம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெமானிக்கியானோட தான் பார்த்தீங்கன்னா டீம் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பேசிவ் டீம் இல்லையா? கிபிள் வச்சே டீம் பண்ணிக்கலாமா? ஓ, நார்மல் டைனோசர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீம் ஆட்டிருக்கு. இன்னுங்க ஃபயரை மேலேயெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம்ரா, இந்த ஆங்க ஆங்க ஆங்க. ஓகே, அம்பு பார்த்தீங்கன்னா விட்டாச்சு. ஸோ அவனுக்கும் பார்த்தீங்கன்னா டார்பர் ஏறிக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட்டு போய்க்கணுங்க. நம்ம நார்மல் ஹைட்டில் இருக்கையில் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஃபயரை மேலே தூக்கி விட்டுறான். பார்த்துருப்பீங்க ஃபயர் சர்வீஸ்லாம் தீ அணைக்கிறதுக்கு தண்ணி எப்படி மேலே விடுவாங்க அந்த மாதிரி. இப்போ தீயை விட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் மேலே பிறந்துட்டுருக்கேன். தீ அப்படியே என்னை போட்டு கறக்கிட்டு இருக்கு. ஜி அனுப்பியை போட்டுக்கிட்டு கைஸ் இவன் பார்த்தீங்கன்னா இருங்க, எத்தனை இது டார்பர்? 565,000 பார்த்தீங்கன்னா டார்பர் ஒரே கிபிளில் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிடுவான். ஸோ இவனுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பவர் தான் கைஸ். அந்த ஃபயர் விடுறதுல பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறவங்கள அப்படியே அவ்வளோ டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அது ஒரு பார்த்தீங்கன்னா செமையான பவரு. ஸோ இதை நான் பேசிவ் டீமே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கேஓ டீம் தான் போல இருக்குது. அதுதான் பேசிவ் டீம். நார்மல் ஹியனோட இருந்துச்சுன்னு வைங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா பேசிவ் டீம். இதுதான் கேஓ டீம். ஓகே ஓகே, புரிஞ்சுது புரிஞ்சுது. அவ்வளோதான் கைஸ், இன்னும் ஒரே 100,000 தான் பார்த்தீங்கன்னா டார்பர். ஸோ அது மட்டும் ஏறிச்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டீம் பண்ணிட்டு இன்னும் ஒரு 2-3 கிரியேச்சர் தான் கைஸ் இருக்குது. ஃபைனலி எல்லா டெமானிக் கிரியேச்சரும் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இவனை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மயக்கம் போட்டு வந்துட்டான். ஸோ இவனுக்கு ஒரே ஒரு கிபிள் தானே. வாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிபிள் வச்சு டீம் பண்ணிட்டு வந்துடுறேன். கிபிள் ஸ்பிளிட்டு 1, இதையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியாச்சு. ஃபைனலி இவனையும் பார்த்தீங்கன்னா டீம் பண்ணியாச்சு. சரி கைஸ் வாங்க நெக்ஸ்ட் கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா டீம் பண்ண போகலாம். கைஸ் டெமானிக்கில் வேறு என்ன டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெசோபத்திகஸ் இருக்குது. மெசோபத்திகஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டேம் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் லைவில் ஒன்று டேம் பண்ண ஓவிஸா? எஸ் லைவில் பார்த்தீங்கன்னா ஓவிஸ் டேம் பண்ணணும் நினைக்கிறேன். ஸோ அப்போ இன்னும் ஒரே ஒரு கிரியேச்சர் தான் கைஸ் இருக்குது. ஈக்வாஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிடலாம். கைஸ் ஃபைனலி டெமானிக் ஈக்வாஸும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. குதிரையா? நான் கூட என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். ஈக்குவாஸ் நான் ஆட்டுக்குட்டின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. அப்போ ஓவிஸ் தான் ஆட்டுக்குட்டியாக இருக்குமோ? எஸ் ஓகே. சரி கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இவனையும் டேம் பண்ணிடலாமா? ஓகே, அம்பு எடுத்துக்க வரான்னு நினைக்கிறேன். டார்கெட் பண்ணிட்டான்னா என்ன? டே அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து அட்டாக் பண்ணுறான். என்ன அசையவே இல்லை. இந்த வாங்கிக்க. ஓகே, டார்பரும் பார்த்தீங்கன்னா விட்டாச்சு. டேய் என்னங்க இவ்வளோ ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை என்ன துரத்துறதுக்கு இவ்வளோ ஸ்பீடு பண்ணிக்கிட்டு இருக்கானோ? கைஸ் இவனுக்கு பார்த்தீங்கன்னா டார்பர் 385,000 பார்த்தீங்கன்னா டார்பரு. இவனை இதுக்கு முன்னாடி நம்ம டீம் பண்ணினது இல்லைங்க. நான் இவனை இப்போ தான் பார்க்குறேன்னா என்னென்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சடனாக இவன் பேரை பார்த்தோன்னே எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இல்லை. ஈக்குவாஸ் ஓகே ஓகே ஓகே. இவங்க அந்த அளவுக்கு பெரிய பவரெல்லாம் போட மாட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா சும்மா ஓடுறான். மேபி ஃபயருக்கு இது போடலாம். ஃபயர் மட்டும் விடுவான்னு நினைக்கிறேன். டெமானிக் ஃபயர் மட்டும், மற்றபடி வேறு எந்த பவரும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் கம்பல்சரி. ஓகே கேஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பாதி டார்பருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சு. 280,000 பார்த்தீங்கன்னா டார்பர் ஏறிடுச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 100,000 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டார்பருக்கு. கமாண்டரா சீக்கிரம்டா,
கடைசியாக நம்ம பார்த்தீங்கன்னா டெமானிக் ரீபர் எம்பரஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று டேம் பண்ணிடலாங்க. ஆல்ரெடி பாஸ் ஃபைட் பீட் பண்ணி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கெச்சக்கம் பண்ணது இருக்குது. ஸோ அது இன்னொன்று எக்ஸ்ட்ரா டேம் பண்ணி வைக்கிறது தப்பு இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிடலாம். இவனுமே பார்த்தீங்கன்னா பேசிவ் டேம் தான். இது டெமானிக் கிரியேச்சருங்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இவன் இதாக இருக்கான் போல இருக்குது. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிபிள் ஒரே ஒரு கிபிள் தானே காமிச்சது. ஐயோ கிபிள் கவுண்ட் வேறு நான் பார்க்கலையே. ஓகே கிபிளையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிபிளாட் இருக்குதுங்க. வச்சோன்னு சாப்பிட்டான். இப்போ இன்னொரு கிப்ளையும் வைக்கணுமா? ஓகே அதையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றான். ஓகே ஃபைனலி அதையும் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியாச்சு. ஏர்ராக்கரையா பண்ணல. ஓகே கைஸ் ஃபைனலாக ரீபர் எம்பரஸ் மட்டும் நம்ம டேம் பண்ணிடலாம். இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா எக்யூப்டு. ஸோ ஆல்ரெடி பாஸ் வெயிட் பண்ணிட்டு நம்ம ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். ஓகே 3, 2, 1 அவனையும் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு. இப்போ யார்லேயே மயக்கம் போட வச்சிடறோம், அதான்டா கரெக்டு. பொட்டனா என்ன ஏங்க, யார்லேயே மயக்கம் போட வைக்கிறதாங்க பெஸ்ட் ஆப்ஷனு. கீழேயெல்லாம் போயிட்டு ஐயோயோ உன் போட்டானவங்க டேமேஜ் நம்மளால எல்லாம் தாங்கவே முடியாது. ஓகே வரானா என்ன, கரெக்டாக வந்துடுவானாட்டிருக்கேன். ஓகே டார்பர் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு கைஸ். வாடா வாடா உனக்கு நான் ஆட்டத்தை காட்டிக்கிறேன். நம்மளால நான் படவே மாட்டேன்டாடி. நீ எப்படி என்ன டக் பண்ணுறீடா பார்க்குறடாடி. ஆட்டக்காரனை கூட்டிகிட்டு இருக்கேன்டா. இங்கே நிலத்துக்குள்ளே போகிறான். வெளியே வாடா தம்பி, நீ அவ்வளோ சீக்கிரம் உள்ளேயெல்லாம் போகக்கூடாது கைஸ். இவனுக்கு என்னங்க 7.3 மில்லியன் டார்பரா? ஓகே அந்த அளவுக்கு ஸ்பீடாக தான் பார்த்தீங்கன்னா டார்பர் ஏறிக்கிட்டு இருக்கு. ஐயோயோ அட்டாக் பண்ணிட்டாங்க. ஐயோயோன்னு எனக்கு தெரிஞ்சு கீலிங்ஸ் போட்டாகணும்னு நினைக்கிறேன். ஐ மீன் நம்ம டைனோசருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏ வெளிப்படா 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 வெளிப்படா. இவனா டேம் பண்ணுறதுக்கு தான் படாத வாடு பட்டுக்கிட்டு இருந்தமே. ஒவ்வொரு டைம் என்ன கொண்டுகிட்டு இருந்தான். பரவாயில்ல இது ஒரு நல்ல ஆப்ஷன் நினைக்கிறேன். இவன் மேலே வந்தது பாருங்கள். இந்த அம்புல மட்டும் படக்கூடாது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவர் டேமேஜ். படாமே டேமேஜ் ஆகும் போல இருக்குது. 5.9 கைஸ் அவ்வளோதான் கைஸ் என்ன கடைசி 1 மில்லியன். அவன் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுக்க போகிறான். முடிஞ்ச அளவுக்கு அவனை நிலத்துக்குள்ளே போகக்கூடாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் அவனை ஒட்டியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தவனாவே போதும். அவ்வளோதான் ஃபைனலி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஐயோ தோனி டிராகன் வேறு அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கே. நான் சொல்லலை பாலைவனத்தில் எக்கச்சக்கமான தோனி டிராகன் இருக்குன்ட்டு. நீங்கள் ஆக்சஸ் இன்வென்ட்ரி. ஆ ஆக்சஸ் இன்வென்ட்ரி கிபிள் வேறு எத்தனை வைக்கன்னு பார்க்காமே வந்துட்டேன். ஸ்பிளிட் 1, 3 கீது வைக்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கும். 2 ஆமாங்க 3 ஆட்டம் தாங்க இருக்குது. ஃபைனலி 3 கிபிள் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவனை டேம் பண்ணியாச்சு. ஏறா கிரியோப்பல்ல கைஸ் வேற மாதிரி எல்லா விதமான டெமானிக் கிரியேச்சரும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட இருக்குது. ஸோ இல்லாத கிரியேச்சர்னு இல்லை, ஆல்ரெடி நம்ம டேம் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தான் இருக்கிறதும். என்ன மெசோபித்திகேஸ் அதுக்கப்புறம் லைவில் ஒன்று டேம் பண்ணோம். அந்த ரெண்டை தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக டேம் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். சரி கைஸ் போய் நம்ம சேடல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரியேச்சருக்கும் சேடல் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பவர் ஒவ்வொன்று என்னென்ன பவர்னு பார்த்தீங்கன்னா நான் போட்டு காமிச்சிடறேன். சாட்டர்னட் ஸ்வீட்டாக டக்கு டக்குன்னு இதுக்கு என்னென்ன பவர்னு நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஓகேவா? ஓகே கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டெமானிக்கில் இருக்கிறது எல்லா சேடலுமே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி தான் ஆகணும். போயிடுச்சு டெமானிக்குன்னு போடு. டெமானிக் பேரசர் ஒன்று செஞ்சிரு. அதுக்கப்புறம் டெமானிக் ஈக்வாஸு அதையும் செஞ்சிரு. டெமானிக் கேப்ரா ஓகே அதையும் செஞ்சிரு. டெமானிக் மெகாத்திரியம் அந்த சேடலும் பார்த்தீங்கன்னா செஞ்சிரு. அதுக்கப்புறம் டெமானிக் டேவாடுன்னு அந்த சேடலில் செஞ்சிரு. அதுக்கப்புறம் புல்டாக் அதோட சேடலில் செஞ்சிரு. சைன் ஹார்னா அதோட சேடலில் செஞ்சிரு. க்ளோடைல் க்ளோடைலோட சேடலில் செஞ்சிரு. ஹினாடுன் ஓகே அதோட சேடலும் பார்த்தீங்கன்னா செஞ்சிரு. அப்படியே ரைட் பண்ணலாம், சேடல் பண்ணணுங்கிறது கிடையாது ஒரு சில டைனோசருக்கு. ஓகே எல்லா டைனோசருக்கும் பார்த்தீங்கன்னா சேடலில் நம்ம மூவ் பண்ணி வச்சிடலாம். சரி கைஸ் இப்போ போயிட்டு நம்ம சேடலை போட்டு விட்டு ஒவ்வொரு பவராக பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியதான். சரி வாடா போய் போகலாம் கைஸ். பழக்கம் போல் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது. இந்த இடமே பார்த்தீங்கன்னா எல்லா கிரேச்சரை இறக்கிறதுக்கு சூப்பரான இடம். ஓகே நீ இப்போ கிரியப்பல்ல ஏறியது கைஸ். இதில் இருக்கிற முக்காவாசி கிரியேச்சருக்கு அப்படியே ரைட் பண்ணலாங்க. சேடலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆர்மர் ஆட் இருக்குது, மற்றபடி அப்படியே ரைட் பண்ணலாம் போல இருக்குது. நானும் பார்த்த வரைக்கும் ஈக்வாஸ் சரி இது சரி இது சரி எல்லாமே அப்படியே ரைட் காமிக்குது. இதுக்கு சேடல் பார்த்தீங்கன்னா போட்டு தான் ஆகணும். டே ஆடுன்னு தானே ஓகே கிராஃப் பண்ண சேடல் அப்படியே போட்டு விட்டுறலாம். ஆனால் இந்த கிரியேச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை கைஸ். எல்லாமே சிறு சிறுசாக தான் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சைஸ் வைஸில். ஆனால் செலசியலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் பெருசாக இருந்தானுங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது? டெமானிக் மெகாத்திரியம். மெகாத்திரியம் வேணால் கொஞ்சம் பெருசாக இருப்பான். மற்றபடி மற்ற எல்லா ஆளுகளும் புலக்கேன்னு தான். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரியேச்சரோட பவரும் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது க்ளோடைல் தானே, ஃபஸ்ட்டு பவர் கடிக்குது. செகண்ட் பவரும் பார்த்தீங்கன்னா ஏதோ கடிக்க மாட்டிருக்கு. இன்னுங்க அது சுற்றிக்கிட்டே ஒரு ஃபயரை போடுது பார்த்தீங்களா? போடு அட வால் இருக்கிற தீயை அப்படியே கொஞ்சம் பெருசாக போட மாட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு அவ்வளோதானா இதோட பவரு? பறக்குமா என்ன? பறக்காதாட்டிருக்கு. இது ஏதோ பள்ளி மாதிரி ஏ ரக்கையெல்லாம் விரிக்குதுங்க.
ஓ மேவிங் மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லைட் பண்ணி போகும் போல இருக்குதுங்க, க்ளைட் பண்ணி போகும் போல இருக்கு வேற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீப்பர் எம்ப்ரஸ் ஆல்ரெடி உங்களுக்கு என்னோட இதெல்லாம் தெரியும் பவர்லாம். ரெண்டு நாள் ஃபஸ்ட்டு செகண்டு பார்த்தீங்கன்னா குண்டு, நெக்ஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து ஃபோர் பவர் தான், இல்லை ஃபிஃப்த்து ஃபயர் போடுறான் டெமானிக் ஃபயர். அவ்வளோதாங்க இஸ் இவனோட பவர். ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா இதில் இது பண்ணியிருப்பேன். சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட்டோட போ, நெக்ஸ்ட் பவர் பார்ப்போம். நெக்ஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா மெகாத்திரியம் அடிக்கிறான், நகத்தில் புறாண்டி விட்றான். நெக்ஸ்ட்டு டம்மு பா எவ்வளோ பெரிய பிளாஸ்ட்டு. நெக்ஸ்ட் பவர் ஃபயர் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அவ்வளோதானா இஸ் மூணே மூணு பவர் தான் பார்த்தீங்கன்னா மெகாத்திரியமுக்கு. நெக்ஸ்ட்டு டெமானிக் மெசோ பற்றியே சிவனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு கடிக்கிற மாதிரி ஒரு பவர், செகண்ட் பவர் தாங்க இருக்கிறதுலே தாறு மாறான பவர், டெமானிக்கிலேயே ரொம்ப 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 பெரிய பவர். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க இசிவன் பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் வேறு எந்த பவருமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோனி டிராகன், தோனி டிராகனை பற்றி உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புறாண்டி விட்றான். நெக்ஸ்ட்டு ராக்கெட்டு வேறு லெவல் அக்யூரஸி, செம டேமேஜ் ஆகிட்ருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் போடுறான். ஃபோர்த்து இருக்கான, ஃபோர்த்து இல்லை ஃபிஃப்த்து இல்லை, அவ்வளோதாங்க இஸ் இவனோட பவரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னது கேப் இருங்க பேரை பார்த்துக்கிறேன், கேப் ரோசஸ் இவனோட பேர். ஃபஸ்ட்டு கடிக்கிறான், செகண்ட் ஒன் ஆமாங்க இந்த இடத்துக்கு ஃப்ளையரை பார்த்தீங்கன்னா அப்படியே கவ்வி தூக்கிட்டு போவான். தேர்டு பவர் ஃபயரை போட்டுக்கிட்டு இருக்கான். ஃபோர்த்து ஏய் ஃபோர்த்து பவர் போருங்க, ஓ மை காட் குண்டு போட்டுட்ருக்கான். அஞ்சாவது பவரும் பார்த்தீங்கன்னா கடிக்கிறான் வாலில் அப்படியே தூக்கி சூப்பரு. சரி கை சிவனிங் கிரேப் விளையாடிட்டு நெக்ஸ்ட்டு பவர் டெஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவன் பன்னிக்குட்டி, உனக்கு ஹீலிங்ஸ் பவர் எப்பவும் போல் ஹீலிங்ஸ் பவர் இருக்கும் போல் இருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபயர் போடுறான், அவ்வளோதான் வேற எந்த பவர் இல்லையா, இருங்க ஃபயர் போட்டு முடிக்கட்டும். அவ்வளோதான் கைஸ் ஃபயர் மட்டும்தான் போட்டுட்ருக்கான், வேறு எந்த பவரும் பார்த்தீங்கன்னா இல்லை. நெக்ஸ்ட்டு இது ஓவிஸ், இது ஆல்ரெடி ஓவிஸா இல்லை என்ன பேர், ஆமாம் ஓவிஸ் தான். ஆல்ரெடி இது லைவ்லேயே உங்களுக்கு பவர் டெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா முட்டுறான், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தீ, அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு பவர் தான் உங்களுக்கு ஓவிஸ்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்ப் டாக்கு, ஃபஸ்ட்டு பவர் கடிக்கிறான், செகண்ட் பவர் சுத்த அட்டாக்கு சுற்றிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஃபயர் போடுறான். தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து எதுவுமே இல்லை, அவ்வளோதாங்க இஸ் இவனோட பவர். நெக்ஸ்ட் ஈக்வஸோட பவர் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே ஓடுறான், ஃபஸ்ட் ஒன்று கடிக்கு தலையில் அடிக்கிறான், செகண்ட் ஒன்று கிக்கு, நெக்ஸ்ட்டு கத்திக்கிட்டே பார்த்தீங்களா ஒரு பவரை போடுறான், ஃபயர் தான் போடுவான் போல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த பவரும் பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகே நீயும் கிரேப் பண்ணிடுறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியானா டூன், இவனோட பவர் ஃபஸ்ட் பவர் கடிக்கிறான், செகண்ட் பவர் ஏதோ குதிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா கடிப்பான் போல இருக்குது. தேர்ட் பவர் பார்த்தீங்கன்னா ஃபயரு, அவ்வளோதான் கிச்சு, அவ்வளோதான் இவனோட பவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நம்மளுடைய கடைசியால் சைனு அண்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக டெஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுதுன்னு, டக்கு டக்குன்னு திரும்புதுங்க இவனோட இது, டக்குன்னு அப்படியே கட் அடிக்குது, ஆட்டுக்குட்டி கட் அடிக்கிற மாதிரி தான் வேறு லெவலு. ஓகே இப்போது ஃபஸ்ட்டு பவர் இது பண்ணுறான், செகண்டு ஃபயர் போட்டுக்கிட்டு இருக்காங்க, தேர்டு குதிக்கிறான், டேய் குதிக்கீழ மலையை புளிகிறானோ, டே ஆட்டுக்குட்டி சாதாரண ஆட்டுக்குட்டி நினச்சா என்ற இவ்வளோ பெரிய ஆட்டுக்குட்டி குதிக்கிறானா, மேலிருந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய புயல் வந்துக்கிட்டு இருக்குன்னு, வேற லெவலு. நெக்ஸ்ட் பவர் ஏதாச்சும் இருக்கான்ண்ணே, அவ்வளோதானா. சரி ஓகே கேஸ் இவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேப்பரில் ஏற்றிடலாம். ஓகே கேஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட பவரும் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெமானிக் ஆர்மி வேறு லெவலில் இருக்கலாம், சைஸ் எல்லாம் தக்கலி கொண்டு தான் இருக்குது. ஆனால் பவர்லாம் பார்த்தீங்கன்னா தோனி டிராகன் இறக்கிவிடல, தோனி டிராகன் முக்கியமான ஆள், தோனி டிராகனை மறந்துட்டியாப்பா. ஓகே தோனி டிராகனையும் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு. ஓகே கைஸ் எல்லாத்தையும் கிட்டே பண்ணிட்டு வந்தாச்சு, எல்லாத்தோட பவரும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருமே இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபைனலி இந்த வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேற லவுண்ட் ராஜ்கான ஒரு ஆர்கேம் பிளே வீடியோவில் சந்திக்கிறேன். ஆ எல்லோரும் பிளாக் கலரில் எவ்வளோ டெரராக இருக்கானுன்னு பாருங்களேன். ஆனால் எல்லாம் புழக்க புழக்கையாக இருக்கானுங்க, ஒரு ரெண்டு மூணு பேர் நாலு பேர்த்த தவிர மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா புழக்கையினுதான். சரி கைஸ் நெக்ஸ்ட் வேற லவுண்ட் ராஜ்கான ஒரு ஆர்கேம் பிளே வீடியோவில் சந்திக்கிறேன். அது ஒரு டாட்டா பை பை சி கைஸ் எல்லாருக்கும் பாய்.